நாங்கள் உங்கள் நீங்கள் பாரு கேட்குறது மக்கா கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட்டு ரெசிடென்ட் இவில் வெல்கம் டு த ராக்கூன் சிட்டி. ஸோ இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட செட் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம இது வரைக்கும் விளையாட ரெசிடென்ட் இவில் படத்தை திரும்ப பார்க்க போகிறோம்டா ஒரு தனி ஃபீலிங் கண்டிப்பாக வந்திருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜில் கேமில் இருக்க நிறைய விஷயங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணப்படுற மாதிரி நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் டேரக்டர் கூட சும்மா இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ரொம்பவே அக்யூரேட்டான ஒரு வீடியோ கேம் படத்தை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபேன் சர்வீஸ் மொமெண்ட் இருக்கும், பட் அது வைக்கணும்னு வைக்காமல் நம்ம கதையோட மர்ச் பண்ணி தான் இது மொத்தத்தையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பட் எனிவேஸ் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ரெசிடென்ட் எவில் ஃபேனாக இருந்தீங்களா, அப்படி இல்லைனா ஒரு நார்மலான ஒரு ஜாம்பி ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டைம் பாஸ் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாசிட்டிவ் பாயிண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் போவோம். ஸோ பாசிட்டிவ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸ்டார்டிங் வித் ராக்கூன் சிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமில் நீங்கள் என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ்லாம் தேடிவீங்களோ, கேமுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையுமே ராக்கூன் சிட்டியோட பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கேமில் இருக்காமதே ஒரு ராக்கூன் சிட்டியை பற்றி நாங்கள் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பேனராக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாகணும். சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமில் இருக்க மாதிரியே நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இப்போதைக்கு எந்த படம் எடுத்தாலும் அதில் அதிகமாக சிஜிஐ தான் இருக்குது, விஎஃபெக்ஸ் போட்டு தாளிக்கிறாங்க. ஸோ விஎஃபெக்ஸ் இல்லாத அந்த ப்ராக்டிக்கல் ஷாட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மிக மிக அந்த ஓப்பனிங் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய லாரி கொண்டு போய் இடிக்கிற மாதிரி ஒரு சீன், அதெல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைஃப் லைக்காக இருக்குது, நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது அஃப்கோர்ஸ் இந்த ரெசிடென்ட் இவிலேருந்தே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்டது தான். அண்ட் ஜாம்பிஸ் வரும்போது அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டென்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஜாம்பி படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் வரும், அதில் அந்த லேப் கோட் போட்டிருக்க அந்த ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்ப அது அப்படியே ரெசிடென்ட் இவிலேருந்தே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லைட்டிங் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு. அந்த டென்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இச்சி டேஸ்டின்னு சொல்லி வர அந்த ஓப்பனிங் கிளியரோட வர அந்த ஜாம்பி ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மேனர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஃபைட் வரும். ஸோ அதில் அந்த கன்லேருந்து வெளிப்படுற வெளிச்சத்தை வச்சு மட்டுமே லைட்டாக அந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுவும் செம விறுவிறுன்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்ல சீன்ஸ்லாம் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஞ்சாறு சீனை பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்துடலாம். ஸோ அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி அது படத்தில் எந்த ஒரு வகையிலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணல தான் நினைக்கிறேன். இந்த சீன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க, ஆக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஜாம்பிஸை கொத்து கொத்தாக காமிக்காமல் என்னை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் தேவையான இடங்களில் மட்டும் ஜாம்பிஸை காமிச்சு உங்களுக்கு லைட்டாக பயமுறுத்துற அந்த தன்மையை வந்து கொண்டு வர பார்த்துருக்காங்க. அண்ட் மொத்த சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வைபை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு பயமுறுத்துற வைபை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாகணும். ஸோ அந்த சிட்டியை மட்டும் இல்லாமல் தேவையான இடங்களை அந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பக்காவ அந்த படத்தை ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பாராட்டுகள் கொடுத்தாகணும். இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடியுது. நெகட்டிவ் சைடில் போவோமா? எங்கே தாரமிக்கிறது? கேஸ்டிங், கேஸ்டிங்லேருந்தே போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு யார் கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்களோ அவங்கள உடனே தூக்கி ஆகணும். பிகாஸ் சிம்பிளாக சொல்ல போனோம்னா யாருமே ஒட்டலைங்க. சீரியஸாக நீங்கள் இந்த ரெசிடென்ட் எவில் கேம் விளையாடிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே ஒட்டியிருக்க மாட்டாங்க. மிக முக்கியமாக ஜில்லு, ஜில்லோட ஃபேன்ரா நான். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஜில்லை? ஆமாம், முதல்ல இந்த கதைக்கு எதுக்கு ஜில்லு, ஜில்லு எதுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எழுப்புதில்ல, எனக்கும் எழுப்புதான் செய்யுது. ஐ மீன் ரெசிடென்ட் எவிலோட அந்த ஃபஸ்ட் ரெண்டு கதையை நீங்கள் எடுத்து கேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 hours வரும், கிட்டத்தட்ட 10 hours வரும். ஸோ அந்த ரெண்டு கதை இவ்வளோ பெருசு. ஸோ அந்த ரெண்டு கதையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டோரி படம் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பட் அந்த மாதிரி அவங்க பண்ணல, எந்த அளவுக்கு குட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த படத்தில் கதைங்கிற ஒரு விஷயம் இல்லை, ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்கிறதே பண்ணலை, அதுதான் உண்மை. அண்டு ரெண்டு கதையில் ஒன்றா சேரும்போது ரெண்டு கதையில் இருக்க கேரக்டர்ஸும் ஒன்றா சேருவாங்க. எந்த ஒரு கேரக்டருக்குமே டெப்த்துங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக இல்லை. கிளியர், கிறிஸ் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுற சீனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட கிறிஸ் 5 வருஷம் கழிச்சு கிளியரை மீட் பண்ணுற மாதிரி இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேர் முகத்தில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, ரெண்டு பேருமே ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 5 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? இல்லைல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கிளியருக்கு கொஞ்சம் அதிகமான சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கிளியரோட ஆக்டிங்குமே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது. ரொம்பவே டல்லுன்னு சொல்கிற இன் மீன்ஸ் சேச்சுரேட்டடாக இருக்குது. கிளியரை நீங்கள் கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருப்பாங்க. லியான் கூட அப்பப்போ சிறு சிறுன்னு இருப்பாரு. பட் கிளியர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. ஐ மீன் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் அந்த பொண்ணு காலையில் எனக்கு இட்லிக்கு வடகரியே வைக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாத குறையாக தான் நின்றுட்டுருக்காங்க.
ஏதாச்சும் பேசுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அகெயின் இவங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேடி தான் இந்த பொத்துக்கு அந்த ரக்கன் சிட்டிக்கு வந்து போகிறாங்க. அவங்க அண்ணன் வந்து அஃப்கோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள். ஸோ கிறிஸ்டன் கிளேயருக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் டைமை அவங்க ரெண்டு பேருமே ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கும்பல் ஆஃப் குர்காஸுங்கிற மாதிரி ஒரு நாலு மெயின் கேரக்டர்ஸை ஒன்னா கோத்து விட்டுருக்காங்க. அதுவும் லியான், லியானோட ஃபேன்ஸ் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தாங்க வந்திருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் அவர் யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுவும் எங்கேருந்து அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து சொல்லி யாருக்குமே தெரியல. கேம்னு சொன்னால் அக்செப்டபிள், உங்கள் இன்வென்ட்ரியில் இருக்கே நீங்கள் பேக்கெட்ல ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவாங்க. அது வந்து கேமோட மெக்கானிக்ஸ், ஆனால் படத்தில் அப்படி சொல்ல முடியாதுல. ஸோ ராக்கெட் லான்ச்சர் எங்கப்பா வந்துச்சு உனக்கு, சிஜே மாதிரி அசால்ட்டாக பேக்கெட்லேருந்து எடுத்துட்டேன். அது மட்டும் தான் பொறுத்த வரைக்கும் லியானுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீன் அப்படின்னு சொல்லலாம். அது முன்னாடி வரைக்கும் லியான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த திருவிழாவில் காணாமல் போன பாப்பா மாதிரி அங்கங்கே ஓடிட்டே இருக்காரு. நான் அடுத்து என்ன பண்ணும், என்ன நடக்குதுங்க, என்னமா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐ மீன் லிட்ரலி ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வாசல்லே நடக்குது, ஆனால் லியான் தூங்கிட்டு இருப்பாரு. சரி பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருக்கிறாரோ ஒன்றுமே கேட்டிருக்காது நீங்கள் நினைப்பீங்க, பட் இருந்தாலும் வெடி விபத்து நடந்துருக்குப்பா என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட இருங்க நான் டீ குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பொறுமையாக பண்ணுவாருங்க. சீரியஸ்லி ஏம்ல எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க லியானே? நீங்கள் கேம் விளையாண்டிங்கன்னா லியான் சொன்னானே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஐ மீன் அந்த கேரக்டரோட அந்த உருவத்தை விட்டுருங்க, கேரக்டர் பேஸாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், சம துருத்துன்னு இருப்பார், அது பார்த்தத குறைக்கி பக்கவாக பிளான் பண்ணுவார், வெபன்ஸை பக்கவாக ஹேண்டில் பண்ணுவார், ஆக்ஷனில் பட்டையை கலப்புவார். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கூட நீங்கள் இந்த படத்தோட லியானில் எதிரே பார்க்க முடியாது. நான் பாட்டுக்கு வீட்டில் செவனும் தூக்கிட்டு இருந்தேன், என்னை கூட்டு வந்து போலீஸ் வேலையை சேர்த்து விட்டிங்களடா அப்படின்னு நம்ம தான் லியான் வந்து இந்த இடத்துல திரு திரு நின்றுருப்பாரு. அண்ட் இவர் மேலே காண்டாக இருக்க மாதிரி சீஃப் அயன்ஸ் அந்த கேரக்டர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஓவர் டூ பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஐ மீன் கேம்லேயுமே அவர் கொஞ்சம் ஒரு வெறுப்பை ஏற்றக்கூடிய கேரக்டர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மூக்குலேயும் பொழுக்குன்னு குத்துணும் போல தான் தோணும். அண்ட் இந்த படத்துலேயுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு எஃபெக்ட் அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு, ஆனால் சில இடங்களில் அவர் ஓவர் டூ பண்ணிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சீஃப் அயன்ஸுக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க, லியானை விட சீஃப் அயன்ஸுக்கான ஸ்க்ரீன் டைம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஜில்லு, ஐயோ ஜில்லு, டெய் நானே ஒரு ஜில்லு ஃபேன்ரா, ஏன்ப்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஜில்லை, யார்டா கேட்டா இந்த படத்தில் ஜில்லை, ஜில்லுக்கான ஸ்க்ரீன் டைமும் கொடுக்கப்படல, ஒரே ஒரு இடத்துல ஹெலிகாப்டர்லேருந்து விஸ்கரை காப்பாற்றுறாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜில்லு எங்கே போனாங்க என்ன ஆனாங்க என்ன தான் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஓப்பனிங் நம்ம ஜில்லுக்கு ஒரு நல்ல சீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, லியானை வச்சு ஃபன் பண்ணியிருந்தாலும் ஜில்லோட அந்த புத்திசாலித்தனத்தை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதுக்கப்புறம் அந்த புத்திசாலித்தனத்தை அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ண போல, மேனரில் அவங்கள வச்சு ஒரு அக்கப்போர் போடுவாங்க. சீரியஸாக ஜில்லு இந்த படத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ மீன் கிட்டத்தட்ட அந்த பாதி கதையை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரே ஒரு கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த லியான் அண்ட் கிளேயரோட அந்த கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்திருக்கும். பட்ஜெட் ரொம்பவே கம்மி, அது நிறைய இடங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பட் இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் முடியல, ஆடை வாங்கும் உள்ளே இருக்காங்க, ஒன்றையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஆடாக அந்த போஸ்ட் கிரிச்சியில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு வெறும் 30 seconds தான் ஸ்க்ரீன் டைமே கொடுக்க பண்ணிருந்துச்சு, இது வரைக்கும் உடச்ச ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரெண்டு கதையை அவங்களால கண்டிப்பாக ஹேண்டிலே பண்ண முடியல. ஸோ ரெண்டு கதையை ஒன்றா சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு கதையில் மட்டும் அவங்க அதிகமான ஃபோக்கஸ் போட்டிருக்கலாம். ஸ்கிரிப்டை விடுங்க, டைலாக்ஸ் நிறைய இடங்களும் ரொம்பவே ஸ்டேலாக இருக்குது, சில இடங்களும் அவங்க பேசாமலே ஒவ்வொருத்தராக பார்த்துட்ருக்காங்க, அதில் எந்த ஒரு எமோஷனும் நமக்கு வந்து கன்வேவும் ஆகலை. அண்ட் டைலாக்ஸ்னு பேசும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துலேருந்து ஃபயர் ட்ரக்குங்கிற வார்த்தையை தூக்குனா டைலாக்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு தெரியும் என்ன வார்த்தைன்னு, அதை தூக்குனா டைலாக்ஸே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்பவே அதிகமாக கேஷுவலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடங்களில் டைலாக்ஸ் பதில் அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அது எமோஷனாகவும் சரி அந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டில் என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு வந்து ஒன்றுமே கன்வே பண்ணியிருக்காது. இதுவே பீஸ் மேக்கர்லேயுமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க தான், பட் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எமோஷன் வைஸாக பர்ஃபெக்டாக அது பொருந்தி இருக்கும், அது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னு சும்மா அந்த வார்த்தையை அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான். ஐ மீன் ரொம்பவே மீடியாக்காராக தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எஃபர்ட்டே போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம டேரக்டர் அந்த நிறைய இன்டர்வியூஸில் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ஒரு வெறி கொண்ட ரெசிடென்ட் எவில் ஃபேனாக தான் இருக்கிறாருங்கன்னு நம்மளுக்கு வந்து புரியுது. ஏன்னா அந்த ரெசிடென்ட் எவில் கேமுக்கான ஏகப்பட்ட ஈஸர் எக்ஸ்லாம் உள்ளே இருக்க தான் செய்யுது, பட் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு 30 minutes மேலே அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெசிடென்ட் எவில் ஃபேனாக இருந்து கண்டிப்பாக அவரால் இந்த படத்தை தொடர்ந்து பார்க்கவே முடியாது. அப்புறம் ஏம்பில் இந்த மாதிரி எடுத்த அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது. இது எல்லாத்தையுமே தாண்டி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி ஃபைனலாக ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய மாதம் உடம்பு முழுக்க கண்ணோட வந்திருக்கும். இதுவும் அந்த ரெசிடென்ட் எவிலுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அது துண்டாக தெரியுதுங்க, அந்த விஎஃப்எக்ஸ் சிம்பிளாக சொல்கிறது துண்டாக தெரியுது. அண்ட் தனியாக அந்த விஎஃப்எக்ஸ் தெரியுற அந்த சமயத்தில் நம்மளால் அந்த படம் கூட ஒட்டவே முடியல. அதுக்கு முன்னாடி லிக்கரை காமிச்சிருப்பாங்க, லிக்கரோட அந்த கேரக்டர் மாடலும் சரி லைட்டிங்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லிக்கரையே ஃபைனல் பாஸாக வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனல் பாஸில் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸை போட்டு கர்ண கொடூரம் பண்ணியிருப்பாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் துண்டாக தெரியுற அந்த சமயத்தில் ஃபைனல் ஃபைட்டில் நம்மளால் ஒட்டவே முடியல. அது வரைக்கும் எந்த ஒரு கேரக்டருக்குமே கேரக்டர் டெப்த்து கிடையாது.
அந்த திறந்து போட்ட மேனரை பார்த்தீங்கன்னா யாரும் பாதுகாக்கிற மாதிரிலாம் தெரியல. சும்மா அனாமத்தா எல்லாருமே ஈஸியாக ஜாலியாக உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ளதான் அஃப்கோர்ஸ் நம்ம லீஸா இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ லீஸாவை வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபைங் வில்லனுங்கிற மாதிரிலாம் சொல்லவே பண்ணல. அவங்க ஏன் அப்படி மாறினாங்க, என்ன காலத்துக்காக இந்த மேனருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களால இதுக்கு வெளில போக முடியல, ஏன்னா டெக்னிக்கலாக நாலு பேர் உள்ளே போயிருக்காங்க. ஸோ மேனை திறந்து போட்ட மாதிரி தான் கிடக்குது. ஸோ லீஸா நினச்சிதான் அங்கே தப்பிச்சு போயிருக்கலாம், எதுக்காக அவங்க வந்து வெளில போகலன்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுப்புது. அண்ட் உள்ளதான் பார்த்தீங்கன்னா லிக்கருமே மீட் பண்ண மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இருக்கிறதுலே லியான் மாதிரி முட்டா பீஸ் எங்கேயுமே பார்க்கப்படுது. ஸோ இந்த பக்கம் நம்ம லீஸா வந்து பார்த்தீங்கன்னா கத்தாது அமைதியாருன்னு சொல்லி கத்தா லியான், ஏ காய்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா கூப்பாடு போட்டு கத்துறாரு. ஐ மீன் சுற்றி மொத்தி ஏதாவது இருக்கா, மேலே கீழே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுலாம் கிடையாது. கத்தி இருக்க டேஞ்சரை என்ன அதிகப்படுத்துறது தான் லியானோட வேலையே, முழு நேர வேலையாகவே இந்த படத்தில் அவர் அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு செகண்ட் கூட அவர் மூளையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரியே காமிக்கப்படல. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி கேஸ்டிங் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் கேரக்டராச்சும் பர்ஃபெக்டாக நெயில் பண்ணியிருக்கலாம்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய், லியான் ஜில் வேலண்டைன் ஃபேன்ஸுக்குலாம் கண்டிப்பாக ரத்த கண்ணீர் வரும், எழுதி கொடுக்குறேன் நான். லீஸா மிகப்பெரிய வில்லெல்லாம் கிடையாது, ஃபைனலாக அந்த டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா ஒரு கெட்ட மாசலாக மாறிடுறாரு. ஸோ அவர் இருக்கு மாசலாக மாறினாரு, எதுக்கு திரும்ப இவங்களை அடிக்க வராங்கன்னு சொல்லி பேக் ஸ்டோரி ரொம்பவே வேகாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹீரோஸே ஆல்ரெடி மொக்கையாக தான் இருக்காங்க, ஹீரோஸை கெத்தாக காமிக்கணும்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வில்லன் இந்த ஹீரோஸை விட படுமோசமாக இருக்காரு. இந்த படத்தை பார்க்க வந்த பத்தியாடா, அதானே என் தப்புக்கிற மாதிரி கடைசியாக நீங்களும் உங்கள் மேலே பழைய போட்டுப்பீங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது, பட் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திணிச்சமாக தான் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக யூடியூப்பில் ரெசிடென்ட் இவன் போட்டிங்கன்னா ரொம்பவே பாப்புலரான சீன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே அந்த ரெசிடென்ட்டுக்குள்ளே இருக்க அந்த கதைமெல்லாம் அவங்க கையே வச்ச மாதிரி தெரியல. நீங்கள் ரெசிடென்ட் இவல் ஃபேனாக இல்லாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக அந்த படத்தை வந்து பார்க்குறீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ரெசிடென்ட் இவிலே கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஜாம்பிஸ் வர சீக்வன்ஸ் சில பல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் எந்த ஒரு கேரக்டர் மேலேயுமே நீங்கள் ஒட்ட மாட்டீங்க, எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டீங்க. இதுவே நீங்கள் ரெசிடென்ட் இவல் ஃபேனாக போய் உட்காந்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லியானு கிளேரு அண்ட் ஜில்லி இவங்க கேரக்டர்ஸ் பார்த்து ரத்த கண்ணீர் விட்டாலும் விட்டுருவீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் அமைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ தான் வீடியோ கேம் சாபத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்கள் வெளியில் வந்துட்டுருக்க அந்த சமயத்தில் நீ திரும்ப பழகணத்துக்கே போகிற மாதிரி இந்த ரெசிடென்ட் இவல் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்டெப்பு பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பி ரேட்டட் மூவி பெரியளவுக்கு ப்ரொடக்ஷன் காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹிட்டை போட்டு தான் அடுத்த படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இந்த படம் பார்க்கலாம் வந்திருக்கு அந்த சமயத்தில் அந்த படங்கள் வருமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி வந்துச்சு போறதுக்கும் கேஸ்டிங்கை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அண்ட் இதை நான் சொல்வேன்னு எதிர்பார்க்கல. இந்த படத்தை விட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த மிலா ஜோகோவிச்சோட ரெசிடென்ட் இவல் படங்கள் என்ஜாயபிளாக இருக்கும். அதுக்கும் கேம்ஸுக்கும் சம்மந்தமே இருக்கலனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப
ஆனாலும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. பட் இந்த படம் அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியிலுமே வரல. இதே மாதிரி தான் மோட்டர் காம்பேட்டும். ஸோ அகெயின் இந்த ரெசிடரிபிள் மோட்டர் காம்பேட் திரும்ப அந்த வீடியோ கேம் சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிகிட்டு வருது. அத்த படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிடிக்கல. மோட்டர் காம்பேட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட்டோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எவ்வளோ மோட்டர் காம்பேட் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. தெல்லனாலும் பரவாயில்ல, அடாப்டேஷன் வைஸாக ஒரு நல்ல கதையை சொல்கிறாங்கன்னா போதும். ஸோ பொறுத்தது பார்ப்போம் ரெசிடரிபிள் அடுத்த பாட்டு வருதா இல்லையானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தாசு உங்களுடைய வீஸை மறக்க வைக்கல, காம் பண்ணுங்கள். ஸ்பாயில் பண்ணணும், கண்டிப்பாக நிறைய ஸ்பாயில் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். மன்னிச்சு உங்களை நான் தான் நல்ல ஒரு ஆசை பண்ண விடலாமே பண்ணி நடந்திருக்கேன். ஹேப்பன் கைஸ் வட்டேன்.